இன்னைக்கு எங்க அம்முக்குட்டிக்கு முதல் பிறந்தநாள். இப்பதான் கண்ணு முழிச்ச மாதிரி குட்டி குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போச்சு, ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு. ஏச்சல குட்டி, இதெல்லாமே வந்து அப்படியே இங்கே தொங்க விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம டெக்கரேஷன்லாம் முடிஞ்சுது. இந்த படத்தை இந்த விளக்க பத்த வைக்கும் போதெல்லாம் மூக்கு சொல்லி ஞாபகம் வரல. இந்த நம்ம பாஷா படத்துல விளக்கு பத்த வைப்பாங்களோ ஒவ்வொருத்தங்களும் அந்த ஞாபகம் தான் வருது. எங்கே அம்முக்குட்டி ட்ரெஸ் பட்டாச்சு. ஏய், என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பட்டு இருக்கிறீங்க? வந்து இதுதான் நம்ம அம்முக்குட்டியோட கேக்கு. என்னன்னா இது வந்து மலைக்கு மேல அப்படியே மேல வந்து இங்க வந்து வீடு. இது வந்து நம்ம அம்முக்குட்டி. ரோஜாப்பூ வந்துருக்குது. பாருமா, கேக் எல்லாம் வாங்கி எல்லாம் வச்சாச்சு. அம்முக்குட்டிக்கு யாரு வேண்டாம். இன்னைக்கு எங்க அம்முக்குட்டிக்கு முதல் பிறந்தநாள். சேவ சூப்பர். எல்லாருமே வந்து அம்மாவோட பர்த்டே தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்திலயும் வாழ்த்துறா. இப்போ வந்து பர்த்டே வந்ததும் செம ஹாப்பி அங்கங்க பறந்துட்டு இருக்காங்க. எப்படி போச்சுன்னே தெரியல. இப்பதான் கண்ணு முழிச்ச மாதிரி குட்டி குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போச்சு, ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு. ஏச்சல குட்டி, ஏன் குட்டி? சரி, நம்ம வந்து சிம்பிளா தான் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். கண்ணு விழுந்துரும், கண்ணுல விழுந்துரும். கேக்ல வெட்டும் போது அதான் சேட்டைகள், இங்க என்னமோ சேட்டைகள் எல்லாம் நடக்குது. நீ இனி வெட்டு கொட்டு பாக்கலாம். போது போது மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. முதல் பிறந்த நாள் நீன்றி நாங்கள் இல்லை ராஜமாதா அவர்களே. பாட்டி 500 ரூபா கொடுக்குறாங்க. அம்முக்கு பர்த்டேவா இவங்களுக்கு பர்த்டேவான்னு தெரியல. ஒரே காசெல்லாம் இல்ல, போங்க அம்முக்கு அழுகுறா.
அம்முக்குட்டி வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கல, அவள் தூங்குற டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பி பர்த்டே அவளுக்கு சொல்லி முடிச்சாச்சு. இனி அடுத்தது கேக்கு வாங்கணும், கேக்கு வெட்டணும். கேக்கு வெட்டுறதுக்கு கேக்கு வாங்கணும். கேக் ஆயிடுச்சா இல்லையான்னு போய் கேட்டுட்டு பார்த்துட்டு வாங்க. சரியா, கூடவே கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்போ தான் இங்கே எல்லாத்துக்கும் எங்கள் அம்முக்குட்டிக்குமா ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிடலாம். சரியாம்மா? சரி, ஓகே. அம்மா இப்போ தூங்க வச்சிடலாம், காலையில் நேரத்துல எழுந்திரிச்சிட்டா, ஸோ அதனால் அவள் தூங்கட்டும். சரியா அம்முக்குட்டி? ஓகே. இன்னும் மெருகேத்தின மாதிரி அப்படியே அழகா இருக்கு. ராகேஷ் வந்து என்ன பண்றானே தெரியல. அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்க? சிக்காயிருச்சா? கொஞ்சம் கூட அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதை மட்டும் கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு அவ்வளவுதான். கேக் வாங்குறதுக்கு போயிடலாம். அம்மு வந்து இப்ப தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்கிறதுக்குள்ள கேக் வாங்கிட்டு வந்துட்டோம்னா எந்திரிச்சதும் டிரெஸ்ஸை மாத்தி நம்ம கேக் வெட்டுறதுதான். சரி, கேக் வெட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. விளக்கு வச்சு தான் நம்ம கேக்கு பற்ற வைக்கணும். அதுதான் நம்மளோட பாரம்பரியமான பழக்கம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேக்கோட மெழுகு பற்றியை ஊதிடுவோம். ஊதிட்டு பழைய வயசு பயிற்சி, புது வயசு வர்றதுக்கு நம்ம விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. சின்ன கெஸ்ட்டுங்களை கூட்டிகிட்டு வர சொன்னால் பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காங்க. நம்ம தங்கச்சி சரண்யா தேவி தான் வந்திருக்காங்க. சரி, பரவாயில்ல. உங்கள் சித்தி, சீக்கிரம் 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 இதெல்லாம் பழகணும். சீக்கிரம் வெய் வெய் வெய். புவனாவோட முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இல்லையில்ல. நீ நல்ல மேக்கப் போட்டு, நான் தானே மேக்கப் பண்ணிக்கிட்டேன். சரி, இதெல்லாம் வச்சிடலாம். எண்ணெய் எடு அச்சு, அச்சு எண்ணெய் எடு. நம்ம வந்து பாரம்பரியமாக மெழுகு வத்தி பற்ற வைக்கிறோமோ இல்லையோ விளக்கு கண்டிப்பாக பற்ற வைக்கணும். அதுதான் நம்மளோட நல்லது. குத்து விளக்கு பற்ற வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்யணும். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது புவனேஸ்வரி எல்லாம் பார்த்து பற்ற வைங்க. அதுக்குள்ளே போகாதுங்க, அதுக்குள்ளே போகாது. நானே சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம ராகேஷ் பாருங்கள் என்னென்ன பண்ணிருக்கிறான்னு. பாடுறோம் சேம. அங்க ரெண்டு பேரும் உட்காந்து டீ பிஸ்கட் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசெல்லாம் பலூன்ஸ் எல்லாமே வந்து ஊதி போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆகி வந்துருவாங்க. ஒன்னு பத்திரமா இந்த படத்தை இந்த விளக்கை பற்ற வைக்கும் போதெல்லாம் மூக்கு சொல்லி ஞாபகம் வரல. இந்த நம்ம பாஷா படத்தில் விளக்கு பற்ற வைப்பாங்களோ ஒவ்வொருத்தங்களும் அந்த ஞாபகம் தான் வருது. என் குழந்தைங்களும் எப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஒரு குத்து விளக்கை பற்ற வச்சு முன்னேற போகிறாங்கன்னு தெரியல. ஏண்டா குத்து விளக்கு, குத்து விளக்கு எப்படி பஞ்சு பேசுகிறான் நம்ம பஞ்சு. குத்து விளக்கு வந்து நம்ம பற்ற வச்சாச்சு. இனி அம்முக்குட்டியை ரெடி பண்ணி கேக்கை முன்னாடி வச்சு கேக்கை வெட்டிடலாம். ஏ அம்முக்குட்டி எழுந்திருச்சாங்க, இனி நம்ம ட்ரெஸ் போட்டுடலாம். இரு இரு, இனி கவுனே போடல. ரெண்டுமே ஆக்சுவலா எதிர்ச்சியா தான் வாங்கணும், ஆனா அது மேட்ச் ஆயிருச்சு. இது நம்ம அம்மாவோட பர்த்டே கவுன் இல்ல. சரி, புடி அம்முக்குட்டி, அம்முக்குட்டி, அம்மலாக்குட்டி, அம்மலாக்குட்டி. ஏ அம்முக்குட்டி ட்ரெஸ் போட்டாச்சு. ஏய், என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்கீங்க? போறோம் மேட்ச்சு. வளையல் ரொம்ப இறுக்கி கட்டாத. ஏ ஆனா அவ கையில வைக்க மாட்டேங்கிற. கண்ணாடி எங்க?
கண்ணாடி அலையிலிட்டு நானே என்னோட கண்ணாடி எடுத்துறேன். ஓகே சரி, அம்மு குட்டிக்கு ஜெயிக்கலாம். இது ஒன்னா நம்பர் கேண்டில், ஏன்னா அம்முக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லை. சரி, கேக்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணுறேன். பர்த்டே அதுவுமா, நம்ம காசினி வந்து கோயிலுக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்துருக்கா, அதனால நம்ம ஐயப்பனோட அருள் வந்து அவளுக்கு எப்பவும் நிறைஞ்சு இருக்கும். வாங்க கேக்க பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக போறீங்க. எப்படி இப்போ வந்து இதுதான் நம்ம அம்மு குட்டியோட கேக்கு. என்னன்னா இது வந்து மலைக்கு மேலே அப்படியே மேலே வந்து இங்கே வந்து வீடு. இது வந்து நம்ம அம்மு குட்டி அம்மோட வீடு. இது வந்து ஜன்னல்ஸ், இது வந்து விண்டோ, இது டோரு, இது விண்டோ, இது எல்லாமே டோரு. சரி, சுத்தி கேட்டு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்கு நம்ம அம்மு குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்? ஒரு வெரைட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் சாக்லேட் அம்மன்னுமே. இல்லடா, அது வெறும் டால் மட்டும்தான். ஒரு வெரைட்டியா ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் எடுத்தேன். போட்டிருக்குதுடா கேக்ல பொம்மை முடிப்போம். அது பொம்மை அப்படியே இருக்குமா? அது அப்படியே வச்சிருவாங்க. ஒரு கேண்டில் வாங்கியாச்சு. இந்த கேண்டில வந்து இதுல ஸ்டிக் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு, ஏன்னா கேக்கு அவ்வளவு நல்லா சூப்பரா இருக்கு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, amma kutti, happy birthday to you. எங்க வைக்கிறனே தெரியல, நான் கையிலே வச்சுக்கிறேன். பரவாயில்ல, விடுங்க
சரி ஓகே சரி வேண்டாம் இங்க பாரு அது வந்து வீட்டோட ஃப்ரெண்ட் இங்க வச்சு வெட்டிக்கலாம் இங்க வெட்டிக்கலாம் இந்த கையில சரி நீ இப்படி இப்படி கேக்கட்டியாச்சு நம்மளோட அம்மாவோட கேக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஜாம் மாதிரி வச்சுதான் வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த குட்டி பாப்பாக்கு பர்த்டே அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது எடுத்துக்கோங்க, இனி எடுத்துக்கோங்க. அப்புறமா இனி கேக் வெட்டியாச்சு, இனி அடுத்தது கிஃப்ட் தான். கிஃப்ட் செக்ஷன் போயிடலாமா? ஏ எல்லாம் அவங்க அவங்க கிஃப்ட் எடுத்துட்டு வாங்கப்பா. எல்லாம் கிஃப்ட் கொடுத்து வாங்க. அக்கா அவங்க எல்லாம் பெரிய அக்கா அவங்க எல்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அச்சு. ஹேப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே. கை கொடு கை கொடு கை கொடு. இது பாரு இது பாரு கிஃப்ட். ஹேப்பி பர்த்டே. கால் கால் தான் அடிக்கிறது. கை கொடு. ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே. அடுத்தது ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மு குட்டி. இங்க இங்க பாரு. அம்மா நாள கோவமா? இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ தங்கோ. இந்த வெச்சுக்கோ. அம்முக்குட்டிக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்ததுல செம ஜாலியா. ஏய் பலூன் குடு, பலூன் வச்சு விளையாடட்டும். அடுத்தது நம்ம ராஜமாதா தெய்வமாவோட கிஃப்ட். மௌலிகா குட்டி குடுத்தது. அப்பாவோட கிஃப்ட் எல்லாரும் வந்து அந்த ரூமுக்குள்ளே போங்கோ. அப்பாவோட கிஃப்ட் வாங்க. அம்முக்குட்டி வரட்டும், அம்முக்குட்டி வரட்டும். அம்முக்குட்டிக்கு ஃபர்ஸ்ட் அம்முக்குட்டி வாங்க வாங்க. எல்லாரும் எல்லாரும் வாங்க. சர்ப்ரைஸ்.
செவ சூப்பரா இருக்கா தங்கம் அமுக்கிட்டே இங்க பாரு. வெயில் அடிக்காது. இது வந்து அப்பாவோட கிஃப்ட். இதுல வந்து நல்லா சேஃப்டியாவும் இருக்கு, சூப்பராவும் இருக்கு. அதுக்குள்ள அந்த இதை கலத்திட்டு உட்கார வைக்கணும். இது வந்து அப்பா அம்மு குட்டிக்கு அப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட். எப்படி சூப்பர். கால அப்படி எல்லாம் வச்சு தள்ளக்கூடாது. இது அம்மு குட்டிக்கு அம்மு இங்க வந்து அமுத்து பிரஸ் பண்ணுங்க. இங்க 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 பிரஸ் பண்ணுங்க. வெயில் அடிச்சு போட்டுக்கலாம். கை பார்த்து கை அது அந்த இது பண்ணும்போது இந்த கை ஹேண்டில் எல்லாம் வந்து மாட்டி இருக்கூடாது. அது மாதிரி பத்திரமா பண்ணணும். ஓகேவா? எடுக்காது. சரி ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாமையா இருக்குது. எங்க அம்மு குட்டிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. எல்லாரும் அம்மு கால் வை கால் வை கால் வை கால் வை கால் வச்சு கால் வச்சு தங்க இங்க வச்சுக்கலாம் இங்க வச்சுக்கலாம் பிடிச்சிருக்கு. உனக்கு பெல்ட் போட்டுக்கலாம். ஏய் இங்க வாங்க, நீங்க மூணு பேர் இங்க வாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கணும். நாங்க கண்ண சரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அச்சு குட்டிக்குன்னும் போது அம்மு குட்டிக்குன்னும் போது நீங்க என்ன நினைச்சீங்க? நீ என்ன நினைச்ச? நீங்களும் அம்மு குட்டிக்கு விஷ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்க நம்ம நாலு குழந்தைங்களுக்கும் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். அதோட இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ எல்லா குழந்தைங்களுக்குமே இதோட நாங்கள் வந்து அம்மு குட்டியை முடிச்சுக்கிறோம். நான் அம்மு குட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால சரி இனி அவளை ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அவ்வளோதான். டாடா பாய்.